விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிபி ஜோடிகளில் இந்த வாரம் கிராண்ட் ஃபினாலே நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த வாரம் கிராண்ட் ஃபினாலே நடக்குது அப்படின்னா அதற்கான ஷூட்டிங் எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ யார் டைட்டில் வின் பண்ணாங்க, யார் கப்பை அடித்தாங்க அப்படிங்கிற நியூஸும் கசஞ்சிருக்கும் இல்லைங்களா. அந்த வகையில் பிபி ஜோடிகளோட டைட்டில் வின்னராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா அனிதா அண்ட் ஷாரிக் தான் டைட்டில் வின்னராக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரன்னரப்பாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா கேபி அண்ட் ஆஜித் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்தில் பிபி ஜோடிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8 ஜோடிகள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 பேரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10 பேரே கம்மி தான், ஆனால் 10 கம்மியாக 8 பேரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே ஃபைனலுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஒரு எலிமினேஷன் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ டம்மியாக இருக்கிற சென்ட்ராயன் அண்ட் ஜூலி இவங்களை மட்டும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வனிதா வந்து அவங்களாவே வாக் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா பாபு, மோகன் வைத்தியா இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால இவங்களையும் தூக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த பிபி ஜோடிகளில் எலிமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராயன் ஜூலி இவங்களை மட்டும்தாங்க ஒழுங்காக எலிமினேட் பண்ணியிருக்கிற மாரி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் மீதி இருந்த 5 பேரை அப்படியே தூக்கி ஃபைனல் போட்டு அந்த ஃபைனலிஸ்ட்லேருந்து அந்த 5 பேர்த்துலேருந்து ஒருத்தவங்களை டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கிராண்ட் ஃபினாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸோட முக்கியமான போட்டியாளர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஓவியா, லாஸ்லியா, அபிராமி, சாக்ஷி, ரம்யா பாண்டியன், சிவானி இவங்க எல்லாருமே வந்திருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே ரொம்ப சூப்பராக களைகட்ட போகுது. இவங்களும் சேர்ந்து தங்களோட பங்குக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேறே பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.